மெல்லதா மேற்கு நோக்கி விலகும் என்பதனால அதாவது நாளை 14ஆம் தேதி மறுதினம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி தான் தமிழகத்தின் வழியாக கிழக்கு காற்றை ஈர்க்கும் அந்த அமைப்பு விலகும் ஆக இன்று வரக்கூடிய கிழக்கு காற்று நாளையும் தொடரும் நாளை மறுதினம் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் தொடரும் இப்பொழுது 15ஆம் தேதி கொஞ்சம் தீவிரமடையும் என்பதனால 15 16ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடல் பகுதியில் தீவிரமடையும் என்பதனால வட இந்திய குளிரலை ஒடிசா மேற்கு வங்கம் வந்து அந்த சுழற்சியில் சுழன்று குளிரலையை கடல் வழியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் வழியாக காற்று சுழற்சிக்கு கேரள வழியாக அரபிக்கடலை நோக்கி அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால கனமழை இன்று விலகினாலும் விட்டுவிட்டு கனமழையாக மாறி இருந்தாலும் நாளை காலை வரை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே வலுவான மழை இருந்தாலும் முற்றிலும் விலகும் மழை என்பது பதினாறாம் தேதி தான் நடைபெறும். அதாவது இன்று 13ஆம் தேதி கனமழையாக விட்டுவிட்டு ஆங்காங்கேயும் கடலூருக்கு தெற்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கேயும் நாளை பொங்கல் அன்று தமிழகத்தின் எல்லா மாவட்டத்திற்குமே அதாவது வட மாவட்டங்களுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி உட்பட தருமபுரி உட்பட திருவண்ணாமலை உட்பட வட மாவட்டங்களுக்கும் லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே பொங்கல் அன்று எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் வட மாவட்டம் ஒதுங்கி இருந்தோம் பொங்கல் அன்று எல்லா மாவட்டத்திற்கும் வடக்கிலிருந்து குளிரலை வரும் என்பதன் காரணமாக கனமழை இல்லாவிட்டாலும் தூறல் மழை நனைக்கும் மழை லேசான மழை எல்லா மாவட்டங்களுக்கும் பொங்கல் அன்றும் இருக்கும். அறுவடை விவசாயிகள் உங்கள் பயிரை மூழ்கடிக்கும் என்ற அச்சம் வேண்டாம். இன்றுடன் அந்த கனமழை விலகுகிறது. நாளை பெய்யும் மழை லேசான மழை மிதமான மழைக்கு சற்று குறைவாக நனைக்கும் மழைதான் பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருந்தாலும் சில நிமிடங்களில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 15-20 நிமிடங்களில் அது ஓய்ந்துவிடும் மழையாக பாசிங் கிளவுட் மழையாக ஓடிக்கொண்டே இருக்கும் மேகம் மழையாக இருக்கும். பொங்கல் என்று மாட்டு பொங்கல் என்று அதை விட குறைவான மழையாக அதே சென்னை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வடக்கிலிருந்து குளிரலை வரும் என்பதனால வலுத்த மழை இல்லாவிட்டாலும் தூறல் மழையாக மாட்டு பொங்கல் என்றும் மாவட்டங்கள் வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்குமே தமிழகத்தின் 38 மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் தென் மாவட்டங்கள் எல்லாமே மாட்டு பொங்கலுக்கும் லேசான மழை நனைக்கும் மழை தூறல் மழை இருக்கும். 16ஆம் தேதி சனிக்கிழமையும் தூறல் மழை இருக்கும். ஆகவே கனமழை என்பது இன்று போகியுடன் விலகுகிறது. நாளை லேசான மழை அல்லது ஒரு சில இடங்களில் மிதமான மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தூறல் நனைக்கும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் 16ஆம் தேதி சனிக்கிழமை தூறல் மட்டும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்து நிறைவு பெறும். அறுவடை விவசாயிகள் இந்த மழையை கண்டு அச்சப்பட வேண்டாம். தூறல் நனைக்கும் மழை கூறுவதற்கு காரணம் மழை முற்றிலும் விலக 16ஆம் தேதி பிடிக்கும். 16ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் அறுவடையை தொடங்கலாம். 17, 18 இரண்டு தேதிகளும் முற்றிலுமாக மழையில்லா வானிலை நிலவும். 19, 20, 21 தேதிகளிலே இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி கிழக்கு காற்றலையால் மழையை கொண்டு வந்து தமிழக கடலோரம் தூறலை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அது பரவலாக கொடுக்காது. குழப்பமான மேகமூட்ட தூறல் வானிலை 19, 20, 21 தேதிகளில் இருக்கும். ஜனவரி மாத இறுதி வரைக்குமே மேகமூட்டம் தூறல் கொடுப்பது போல ஒரு வானிலை அமைப்பு நனைக்கும் மழையை கொடுப்பது போல ஒரு வானிலை அமைப்பு ஆங்காங்கே நிலவி கொண்டிருக்கும். நனைக்கவும் செய்யும் தூறவும் செய்யும். பரவலான மழை என்பது 16ஆம் தேதிக்கு மேல் இருக்காது. 15ஆம் தேதியே இந்த பரவலான நனைக்கும் மழை என்பதே ஓய்ந்துவிடும்.
கனமழை என்பது இன்றே ஒய்ந்துவிடும். ஆகவே எப்பொழுது உங்களுடைய வயல் நீர் வடிகிறதோ, அறுவடைக்கு எப்பொழுது சாதகமான சூழல் உங்கள் வயலுக்கு தென்படுகிறதோ, அப்பொழுது உங்களுடைய அறுவடையை தொடக்கலாம். வானத்தில் மேகம் இருந்தாலும் அச்சப்படாமல் அறுவடை செய்யுங்கள். நனைத்து விட்டால் அடுத்த நாள் அறுவடை செய்யலாம். வானத்தில் மேகம் விலகி தெளிவான வானம் பிறக்கும். அறுவடையை நல்ல வெயிலடித்து தொடங்கலாம் என்று பார்த்தால் இயலாத காரியம். 16ஆம் தேதிக்கு மேல் அறுவடையை தொடங்குங்கள். 15க்கு மேல் 16லிருந்து அறுவடையை தொடங்குங்கள். மேகம் வந்தாலும் கவலைப்படாமல் அறுவடையை தொடர்ந்து செய்ய, அச்சப்படாமல் இருக்க, இன்று ஓரிடங்களில் மிதமான மழை பெய்தாலும் அச்சப்படாமல் இருக்க கேட்டுக்கொள்கிறேன். மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த மிக கனமழை என்பது இன்று பகல்ல ஆங்காங்கே பெய்யும். பரவலாக பெய்யாது, தூறல் சாரலாக நீடித்துக் கொண்டிருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை கூடுதல் மணி நேரங்கள் வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் பெய்து ஓரளவிற்கு உங்களுக்கு திருப்தி அடையும். இதற்கு மேல் உங்கள் ஏரி குளங்கள் நிரம்பும், இதற்கு மேல் உங்கள் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் மழையே அதிகபட்ச மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மாலை சந்திப்போம். நன்றி.